ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி கிராஸோ தமிழ். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராஸ் டைப் டோர்னமெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனா மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யா, இந்த கிராஸ் டைப் டோர்னமெண்ட் வந்து பார்த்தோம்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஜோத்தோ ரீஜனை தான் வந்து நடக்குது. இது வந்து முழுக்க முழுக்க கிராஸ் டைப் போக்கேமான்ஸ்க்காகவே நடத்தப்படுற ஒரு டோர்னமெண்ட். இந்த கிராஸ் டோர்னமெண்ட்டு அப்படி இல்லாட்டி கிராஸ் டைப் டோர்னமெண்ட்டு சொல்லி கூட அழைப்பார்கள். ஸோ இந்த டோர்னமெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, லைக் ஜோத்தோ ரீஜனில் இருக்கக்கூடிய எரித்ரிக் சிட்டிக்கு போகிற வழியில் ஒரு சின்ன டவுன் வந்து இருக்குது. ஸோ அந்த டவுன் ஆண்ட வந்து பார்த்தோம்னா நிறைய கிராஸ் டைப் போக்கேமான்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸ்க்கு என்கரேஜ் வகையில் தான் வந்து இந்த டோர்னமெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த டோர்னமெண்ட் முழுக்க முழுக்க ஒன் ஆன் ஒன் போக்கேமான் பேட்டிலாக தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா ஜோத்தோ ரீஜனில் இருக்கும்போது எத்ரூத் சிட்டிக்கு போகிற வழியில் ஒரு ட்ரைனரை வந்து பார்ப்பார். அந்த ட்ரைனர்கிட்ட வந்து பார்த்தோம்னா ஸ்கிப்லூம் போக்கேமான் வந்து இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாகவே கிராஸ் அண்ட் ஃப்ளையிங் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். ஸோ இதை பார்த்து நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா அந்த ட்ரைனர்கிட்ட பேசும்போது தான் லைக் அந்த ட்ரைனர் வந்து இந்த மாதிரி கிராஸ் டைப் டோர்னமெண்ட்டுக்காக அவரோட போக்கேமானை வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கார். ஸோ அவருக்கு என்கரேஜ் வகையில் வந்து பார்த்தோம்னா லைக் அந்த ட்ரைனருக்கும் ஆஷுக்கும் வந்து கிராஸ் டைப் போக்கேமான் பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பேட்டில் அந்த ட்ரைனர் வந்து பார்த்தோம்னா ஸ்கிப்லூம் தான் வந்து சூஸ் பண்ணுறார். இதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஆஷ் அவர்கிட்ட இருக்கக்கூடிய கிராஸ் டைப் போக்கேமான சிக்கோரிட்டாவை வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த ரெண்டு போக்கேமானுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய பேட்டில் வந்து நடந்தது. பட் அந்த பேட்டிலோட முடிவில் வந்து பார்த்தோம்னா சிக்கோரிட்டோட டேக்கிள்னால அந்த ஸ்கிப்லூம் வந்து டிஃபீட் ஆகிடுச்சு. ஸோ இதனால இந்த பேட்டிலில் வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம ஆஷ் தான் வந்து வின் பண்ணிட்டார். ஸோ நம்ம ஆஷ்க்கு வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரைனர் மூலமாக அந்த கிராஸ் டைப் டோர்னமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி ஆசைப்படுறார். ஸோ இதனால அந்த ட்ரைனர் கூடயுமே சேர்ந்துக்கிட்டு நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஸோ இந்த கிராஸ் டைப் டோர்னமெண்ட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வின்னர் ட்ராஃபியும் அது கூடவே எவால்யூஷன் ஐட்டமான லீவ் ஸ்டோனுமே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷ் வந்து அவரோட கிராஸ் அண்ட் பாய்சன் டைப் போக்கேமான பல்பசாரை வந்து சூஸ் பண்ணுறார். அவருக்கு ஆப்போசிட்டாக வந்திருக்கக்கூடிய அந்த ட்ரைனர் வந்து பார்த்தோம்னா லைக் க்ளூம் போக்கேமானை வந்து சூஸ் பண்ணாங்க. இந்த பேட்டிலில் நம்ம பல்பசார் வந்து ஈஸியாகவே வந்து வின் பண்ணிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம ஆஷ் மீட் பண்ண ஹிப்ராம் வந்து பார்த்தோம்னா அவரோட ஸ்கிப்லும் வந்து சூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக யாருக்கான்னு வந்து பார்த்தோம்னா நம்ம டீம் ராக்கெட் மெம்பரான ஜேம்ஸ் வந்து அவரோட விக்ட்ரி பெல் போக்கேமானை வந்து சூஸ் பண்ணாங்க. இந்த ஸ்கிப்லூம்க்கும் விக்ட்ரி பெல்க்கும் ஒரு மிகப்பெரிய பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பேட்டிலுமே வந்து பார்த்தோம்னா ஸ்கிப்லூம் தான் வந்து வின் பண்ணிடுச்சு. ஸோ யா, ஆஷும் சரி ஹிப்ராம் சரி இவங்க ரெண்டு பேருமே அடுத்த ரவுண்டுக்கு வந்து போகிறாங்க. இந்த மாதிரி ஆஷும் சரி ஹிப்ராம் சரி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பல்பசா ஸ்கிப்லோ மூலமாக நிறைய கிராஸ் டைப் போக்கேமான்ஸை வந்து அவங்க டிஃபீட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனல் ரவுண்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷுக்கும் இந்த ஹிப்ராம்க்கு இடையில் தான் வந்து பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம் நம்ம ஹிப்ராம் அவரோட ஸ்கிப்லோம் போக்கேமான் தான் வந்து சூஸ் பண்ண, அதே மாதிரி நம்ம ஆஷுமே வந்து பார்த்தோம்னா அவரோட பல்பசார் போக்கேமான் தான் வந்து சூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த ரெண்டு போக்கேமானுக்கு இடையிலுமே வந்து பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த டைம் வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம பல்பசார் வந்து டேக்கிள் யூஸ் பண்ணி அந்த ஸ்கிப்பும் அட்டாக் பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணால். ஸோ அந்த டைம் வந்து பார்த்தோம்னா ஸ்கிப்லோம் வந்து சோலார் பீமை வந்து யூஸ் பண்ணி நம்ம பல்பசாரோ பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த ஸ்கிப்லூம் வந்து பார்த்தோம்னா டேக்கிள் மூவ் உதவி மூலமாக ஃபைனலாக அந்த ஆஷோட பல்பசாரை வந்து டிஃபீட் பண்ணிடுச்சு. ஸோ யா, இப்போ இந்த கிராஸ் டைப் டோர்னமெண்ட்டில் இந்த ஹிப்ராம் தான் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ அதுதான் கேஸ், இந்த கிராஸ் டைப் டோர்னமெண்ட்டில் நம்ம ஆஷால் வந்து வின் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த ஹிப்ராம் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட் டைமாக இந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம ஆஷ் பற்றின வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.